வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் பல்வேறு பயனுள்ள வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேன் கார்டு பேன் கார்டு எல்லாருமே எல்லாேருமே எடுத்திருப்போம் எடுக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க பேன் கார்டோட முக்கியத்துவம் என்ன பேன் கார்டு எப்படி ஈஸியாக எடுக்கிறது பேன் கார்டு முக்கியமாக எந்தெந்த இடத்துல ரொம்ப எந்தெந்த செயல்பாட்டுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் என்ன சப்ஸ்கிரைப் கூடவே குடுவே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோ இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பர்களே முதலாவதாக ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டு நீங்கள் எந்த ஒரு அசையா சொத்து வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக பேன் கார்டு தேவை அடுத்ததாக வங்கி வங்கி சேவையை பொறுத்தவரை க்ரெடிட் கார்டாக இருக்கட்டும் டெபிட் கார்டாக இருக்கட்டும் சேமிப்பு கணக்கு அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்டாக இருக்கட்டும் புதிய கணக்கு மற்ற கரண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு செயல்பாட்டுக்குமே வங்கியை பொறுத்தவரை பேன் கார்டு மிக 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 முக்கியம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டு பிரீமியம் காப்பீட்டு பிரீமியம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் பிரீமியம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மெச்சூர் அமௌண்ட் வாங்குறப்போ நீங்கள் அமௌண்ட் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பேன் கார்டு அவசியம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நீங்கள் வந்து ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்பையோ இல்லை டெபாசிட் பண்ணுறப்பையோ வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண வர ப பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேன் நம்பர் அவசியம் இது தவிர்த்து நீங்கள் வந்து பேங்க்லேயோ இல்லை வேறு சேவிங்ஸ் ஸ்கீம்லேயோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பேன் கார்டு தேவைப்படும் இப்போ இந்த மாதிரி அனைத்து சேவைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பேன் கார்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த பேன் கார்டு வந்து ஈஸியாக வாங்குறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் வாங்க பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்லைன் வந்து என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வாங்கிக்கலாம் அல்லது வங்கியை நீங்கள் அணுகுனீங்கன்னா வங்கி மூலியமாக வாங்கிக்கலாம் இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு ஈபேன் ஈபேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பர் இருந்தால் போதும் ஆதார் நம்பரோட நீங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அது மூலிமா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் ஐந்தே நிமிடத்தில் வந்து நீங்கள் பேன் கார்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ப்ரௌசர் போய்க்குங்க கூகுள் ப்ரௌஸ்டரில் போயிட்டு இ பேன் டைப் பண்ணி நீங்கள் அதில் போயிட்டு உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் ஓடிபி மூலிமா நீங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு உடனே பேன் நம்பர் வந்துவிடும் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பேனாக வராது நீங்கள் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் தற்போதைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பேன் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே